மச்சான்லாம் பாருங்க மாடு பிடிச்சிட்டு நிக்கிறா. நம்ம ஊர் பசங்க தான் ஃபுல்லா. ஹாய் ஹாய் ஹாய். அவளையெல்லாம் இட்லி தாங்க சொன்னா, இட்லி சுட சுட கொடுத்துருக்காங்க. கறி வைக்காதீங்க அப்படின்னு சொன்னேன், கேட்டா கேட்காம கறி வச்சுட்டாங்க. மாயிட்டுங்க ஒயிட்ல. ஸோ கொம்பு கும்பெல்லாம் நல்லா சரியா இருக்குங்க. காலை காண்டுங்க பாரு, எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்குது. இதெல்லாம் பல்லு வச்சுச்சுங்களாண்ணா? இன்னும் வைக்கலீங்க? எவ்வளோ நான் சொல்லிடுங்க? 50,000 நீங்கள் 50 மேலே வந்தால் கேட்கணும். 50,000 மேலே சொல்லியிருக்காரு அண்ணன், 50 கம்மியாக வந்து கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு. கட்டுப்படி ஆகல அப்படின்ற மாதிரி. ரெண்டு ரெண்டு பல்லு, இன்னும் பல்லு வைக்கல. சரி சரி சரி, இன்னும் பல்லே வைக்கலீங்க. அது மாடு பாருங்க, நல்லா தெளிவாக சுழி சுத்தமாக இருக்குது. கண்ணுங்க, இன்னும் பல்லே வைக்கலீங்க. அந்த கண்ணுங்க ஜம்மன் இருக்குது. ஐம்பதாயிரத்துக்கு மேல சொல்லிட்டு இருக்க ரேட்டு நல்லா இருக்கும். வளர்ப்பு தாங்க, விவசாயத்துக்கு தான் பயன்படும், வேற எதுக்கும் பயன்படுது. ரன்னிங் எல்லாம் இல்லை, விவசாயம் தான். மச்சான்லாம் பாருங்க மாடு பிடிச்சிட்டு நிக்கிறா. நம்ம ஊர் பசங்க தான் ஃபுல்லா. ஹாய் ஹாய் ஹாய். நல்லா ஜம்மனு. இவனுக்கு மாடு வாங்குறதுக்கு வந்திருக்காங்க பார்த்தா, எல்லாம் சேல்ஸுக்காக கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு. பார்த்து குடுறாடே நம்ம அண்ணே. ஆமா, நீ கொடுத்தாதான் பிடிச்சின்னு போறா. என்ன பண்றது? நாலா? நாலு பல்லு. சரி சரி, நாலு பல்லுங்க. பசுமாடு மேற்கத்திய கண்ணுங்க. அதை நீ மேற்கத்திய பசுமாடு. எவ்வளோ எவ்வளோ சொல்லிருக்கீங்க? 20? ஆ, நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? 25. 25க்கு சொல்லியிருக்காங்க, 14-15க்கே வந்து கேட்குறாங்களா. அங்கே வந்து பாருங்க கண்ணுக்குட்டி. இதுவும் நம்ம ஊரில் மலையிலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்து கொடுங்கடே நம்ம அண்ணன் தான். எவ்வளோ சொல்றானுங்க? எவ்வளோ சொல்றாங்க? ஓட்டி தான் பாக்கட்டான். என்ன ஓட்டி பாக்கிறதுக்கு போய் நான் இது கொடுத்து ஓட்டி தான் பாக்கணும். கடுபடியானா கொடுக்க போறேன். என்ன? ஆ ஆ, ஓட்டி பாட்டு விடு, ஓட்டி பாட்டு விடு. பதினஞ்சு என்ன சொல்லியிருக்காங்க? 13,000 எனக்கு கேட்டுக்கலாம். ஓட்டி பார்த்துட்டே வாங்க. ஓட்டி உங்க மாமனை இதே வாங்க, என்ன மாதிரி செட்டிங் சொல்லுங்க.
முடிச்சிட்டாங்க. மாடு மாடுங்க ஒரு நாலு மாடு நல்ல தரமான மாடுங்களை வாங்கி ஏத்துட்டாங்க. இந்த பக்கம் இருக்குது, அந்த இதில் இருக்கலாம் எல்லாம் மாடுங்க. எந்த ஊர்ல போகுது? கார்னமுடிய. ஓகே ஓகே, இந்த சூப்பர் மாடுங்க. கேர்ணாம்பட்டு போதுங்களாம். வண்டி மாடுங்க இன்றைக்கி கம்மி தாங்க. ஓ, இன்றைக்கி வண்டி மாடெல்லாம் வந்து கம்மியாக தான் வந்துருங்க. சிங்கிள் தான் கொண்டு வந்தீங்களாடா? சிங்கிள் தானே? சரி 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 சரி. நிற்கிது சரியான ஹைட்டுங்க, நம்ம ஹைட்டு. ஒரே ஒரு சிங்கிள் மாடு மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம தமிழ்நாடு மாடா ஆந்திரா மாடுங்க? ஆம்பூர் தான். இது எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க? 65,000? 65,000ங்க. சிங்கிள் மாடு தான் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா செம்ம ஹைட்டுங்க. என் ஹைட்டு இருக்குது மாடு. எப்படி இருக்கு பாருங்க மாடு, செம்ம ஹைட்டு. 65,000 ஆம்பூர்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. 65,000 சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு ஜோடி இருக்குங்க. இதில் என்ன ப்ரைஸ் ப்ரோ? 1.5? 1.5ங்க. இது ஆந்திரா மாடுங்களா? இது ஆந்திரா மாடுங்க. ஆந்திராவில் இந்த குங்குனூர் சைடா? ஓகே. பாருங்க செட்டி தலை மாதிரியே இருக்குது பாருங்க. அது பாருங்க, நம்மளை விட ஹைட்டாக இருக்கும் பொழுது இந்த மாடு. இது எந்த ஊர் ப்ரீடுண்ணா? அது ஆந்திரா. ஆந்திரா தான். என்ன மாடு சொல்லுவாங்க? கல்லேரி மாடு. கல்லேரி, கல்லேரி, ஆந்திரா கல்லேரி. ஓகே. இது எவ்வளோ நான் ஜோடி சொல்லியிருங்க? 1.10. 1.10. கேட்டாங்களா எவ்வளோ கேட்டிருக்காங்க? இன்னும் வரல. லேட்டாக வந்தீங்களாண்ணா? ஓகே சரி சரி சரி. 1.10 சொல்லியிருக்காங்க. சரியான ஐட்டம். வணக்கம் 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 பாய். என்ன மாடு வாங்கலையா? இங்கேயே உக்காந்துட்டீங்க ஜாலியா? பக்கத்துல ஊருன்றதுனால சும்மா உக்காந்து எங்களை மாதிரி தொலைவா போயிருந்தா தெரியும். இவர் ஃபர்ஸ்ட் போடுங்க. இவர் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்த மாடு தாங்க. செம்ம ஆயிட்டுங்க. ஒயிட்டில் ஸோ கொம்பு கும்பெல்லாம் நல்லா சரியாக இருக்குங்க. நல்லா ஒயிட் கலருங்க. நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாம் 1,10,000 அந்த மாதிரி போதுங்க ரேட்டு. எவ்வளோ சொல்லிக்கணும்? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க சார்? எவ்வளோ சொல்லி? 1,25,000. எவ்வளோ வந்தால் கொடுப்பேன்? இல்லை கொடுத்துட்டாங்களா? 1,20,000. அது இது நம்ம தமிழ்நாடு மாடா ஆந்திராங்களா? ஆந்திரா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது என்ன ரகண்ணா? இது இது என்ன ரகம்? அது என்ன ரகம்? நாட்டி தான். என்ன மாடு சொல்லுவாங்க? கிளாரி. அதை தான் நிறைய பேர் கேட்குறாங்க. இது என்ன கிளாரி? இது ஒரு ஜாதி. வண்டி மாடு மட்டும்தான் வரும் அது. ஆஹா, ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா இது வந்து வண்டி மாடுலேயே வந்து கிளாரி ரகமாங்க. ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க கிளாரி ரகம். பண்டிகை மாடு பாருங்கள் எப்படி இருக்குங்க. நம்ம ஜல்லிக்கட்டு காளை மாதிரி இருக்குங்க. இங்கே ஒன்று இருக்குங்க. இதுவும் நல்லா பாய்ச்சி மாடு. கொம்பு கும்பெல்லாம் உடச்சி நிற்குதுங்க. சாட்டம் கட்டலையாண்ணா? குற்று கிட்டுற போறேன்னா மேலே வந்து ஏறிட்டேன். எந்த ஊர் மாடுது? மல்லகொண்டா. மல்லகொண்டா. எதன் பல்ல எவ்வளோ நான் சொல்லியிருக்கேன்? இடமளப்பு. எவ்வளோ சொல்லுங்கள்? 40,000. 40,000? 40,000ங்க. அது கடமுழப்பு.
மல்லகொண்டாவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த புத்துக்கோயில் பக்கத்தில் ஜல்லிக்கட்டு எப்படி இது செம்மையாக இருக்குதா, சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சோலை மாடுங்க, இது ரெண்டு பல்லு, ரேட்டு வந்து 25,000 என்ன சொல்லியிருக்காங்க. கருப்பு கலருங்க, பிளாக்கு, நல்லா இருக்கு, நல்லா சைனிங்காக இருக்குது.